வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதை போமா, நான் உங்கள் கண்ணம்மா. இன்றைக்கி நம்ம கதை போமாவில் என்ன கதை கேட்க போகிறோன்னா, ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதைகளில் ஒன்றான சுமை தாங்கிங்கிற கதை தான். பொதுவாகவே சுமை தாங்கிங்கிறவங்க யாருங்க? தனக்கு தேவையான எல்லாத்தையும் இழந்துட்டு அதை பற்றி கவலையே படாமல் குடும்பத்துக்காக ஓடா உழைச்சி அவங்களோட வாழ்க்கையே தியாகம் பண்ணி குடும்பத்தோட சுமையை முழுக்க அவங்க தலையிலேயே ஏற்றுக்கிறவங்க சுமை தாங்கியா? இல்லை உடல் ஊனமோ, இல்லை மனசு ஊனமோ உள்ள குடும்பத்தினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள முழுசாக பார்த்துக்கிட்டு அவங்கள அரவணைக்கிறவங்க சுமை தாங்கியா? இல்லை குண்டான பொண்டாட்டியை தாங்குகிற புருஷனோ, குண்டான புருஷனை தாங்குகிற பொண்டாட்டியோ சுமை தாங்கியா? எத்தனையோ வகை சுமை தாங்கி இருக்குங்க. ஆனால் இதில் ஜெயகாந்தன் எந்த வகை சுமை தாங்கியை பற்றி பேசுகிறாருன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய காலனி, யமனோட தூதுவம் மாதிரி ஒரு போலீஸ்காரன் அந்த காலனிக்குள்ளே வந்தான். ஒருவர் வீடாக போய் கதவை தட்டி கேட்குறான். என்ன கேட்டான்? அவன் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்க ஒவ்வொரு வீட்டு முன்னாலேயும் நின்று, அம்மா உங்கள் வீட்டில் ஏதாவது ஆம்பளை குழந்த 10 வயசு இருக்கும், காக்கி நிஜாரும் வெள்ளை சட்டையும் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு பதட்டத்தோடையும் திணறிக்கிட்டேயும் அந்த போலீஸ்காரன் விசாரிக்கிறான். அவன் போய் கேட்ட ஒரு வீட்டில் வீட்டு கொடியில் துணியை காய வச்சுக்கிட்டு இருந்த அந்த அம்மாவை பார்க்குறப்போ அவன் கண்ணு கலங்குச்சு. அவன் போலீஸ்காரனை பார்த்து, இருக்கிறான் சார், ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே இருக்கிற அந்த பையனை கூப்பிட்டா. இளைய ஐயா இங்கே வா அப்படின்னதும் உள்ளேருந்து ஓடி வந்தான் அந்த பையன். ஓடி வந்து போலீஸ்காரரை பார்த்ததும், நான் வரமாட்டேன் அப்படின்னு பயந்து உள்ளே ஒளிஞ்சு நின்னான். எதுக்குடாயா பயப்படுற, ஒன்றும் பண்ண மாட்டார், வான்னு பையனை கூப்பிட்டா அந்த அம்மா. போலீஸ்காரன் பெருமூச்சு விட்டுக்கிட்டே சொன்னான், கூப்பிடாதீங்க அம்மா, தோ அங்கே ஓவர் பிரிட்ஜு கிட்ட லாரியில் சிக்கி ஒரு சின்ன பையன் அப்படியே மண்டை செதறி செத்துட்டாம்மா அப்படின்னு சொல்ல முடியாமல் முழுங்கி முழுங்கி சொன்னான். ஏன்னா அவனுக்கு அங்கே நடந்த விஷயத்தை நினைக்கிறப்பெல்லாம் உடம்பு சிலுத்து போச்சு. ஐயோ தெய்வமே, அப்புறம் என்னாச்சு, பிள்ளைக்கு உசுறு அப்படின்னு அவ கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பெருமூச்சையே பதிலாக சொல்லிட்டு நகர்ந்தான். அங்கேருந்து போகிறப்போ, இந்த காலனியில் இருந்த பிள்ளைங்க தானே சொன்னாங்கம்மா, பிள்ளைங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டு முன்னால் நின்று, அம்மா உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தைன்னு ஆரம்பித்தான் போலீஸ்காரன். அந்த வீட்டுக்கு உள்ளேருந்து வந்தவ, எனக்கு குழந்தையே இல்லைங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட போலீஸ்காரன், அம்மா நீ புண்ணியவதின்னு அந்த குழந்தைய பெக்காதவளை நினச்சி மனசுக்குள்ளே பெருமைப்பட்டுக்கிட்டான். யார் பெத்த பிள்ளையோ இன்னைக்கு தெருவில் ரத்தமும் சதயமானு சொல்லிக்கிட்டே அந்த குழந்தைய பெத்த பாவியை தேடிக்கிட்டு போனான் போலீஸ்காரன். இப்படியே அவன் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலையும் நிற்கிறப்பெல்லாம், இது அந்த வீடாக இருந்துடக்கூடாது, இவ அந்த தாயாக இருந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டே போகிறான். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த காலனிக்குள்ளே ஏதோ ஒரு வீட்டில் யாரோ ஒரு தாயோட இதயத்தில் அந்த டைம் பாம் நேரம் வந்ததும் வெடிச்சு செதறத்தான் போகுது. போலீஸ்காரன் நினைக்கிற அப்பெல்லாம் தயங்கி நின்று திரும்பி போயிடலான்னு யோசித்தான். அந்த சோகத்தை அவனால் தாங்க முடியாதுன்னு நினச்சான். அதை நினைக்கிறப்பெல்லாம் அவனுக்கு உடம்பும் முகமும் வேர்த்து நாக்கு கூட உலர்ந்து போச்சு. ஒரு வீட்டு திண்ணையில் சின்ன பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்ந்தான். தொப்பியை கழட்டி வச்சுட்டு அவன் வச்சிருந்த கர்ச்சீஃபால் முகத்தையும் கழுத்தையும் தொடச்சிக்கிட்டு உட்காந்துருந்தான். திரும்பி போயிட்டா என்னன்னு அவன் மனசு குழப்பிக்கிட்டே இருந்தது. நான் போயிட்டா அந்த குழந்தைக்கு ஒரு தாய் இல்லாமல் போயிடுமா? ஐயோ அது ஒரு தாயில்லா குழந்தையாக இருக்கக்கூடாதா? ஒருத்தி 10 மாதம் சம்மந்து பெத்த குழந்தைய இப்படி முறையில்லாமல் எடுத்துக்கிட்டாரு கடவுள், இது என்ன நியாயம்? சீச்சி, கடவுள் தான் உயிருங்களை உண்டாக்குறாரு, ஆனால் அந்த யமன் தான். யமனை யார் உண்டாக்குனது? யம இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு அந்த கடவுள் எப்படி தான் சம்மதிக்கிறாரோ? 10 மாதம் சுமந்து பெற்றிருந்தா தானே தெரியும் அந்த கடவுளுக்கு கூட அருமை. எப்படித்தான் தாங்க போகுதோ அந்த பெத்த வயிறு. மனுஷன் சாகிறதெல்லாம் பெரிய சோகமில்லை, அதை பார்த்து மற்றவங்க துடிக்கிற கோலம் இருக்கே, அட கடவுளே. ஊரில் தான் ஒவ்வொருத்தையும் ஒன்றுக்கு 10 பெத்து வச்சுருக்காளே, ஒன்று போனாதான் என்ன? ஐயோ அப்படியும் நினைக்க முடியுமா? முடியாது. பிள்ளை பாசம்னா என்னன்னே தெரியாத என்னாலேயே யாருதோ போச்சு, நமக்கென்னான்னு இருக்க முடியல. தன்னோடதே போச்சுன்னா நேரமும் காலமும் பார்த்து கிடப்பா கிடந்து போனால் கூட பரவாயில்லையே. இப்படி திடீர்னு அள்ளி கொடுக்க பெத்த மனசு தாங்குமா? ஐயோன்னு ஒரு அலறல்ல அவ உசுரே போயிடுமே. அட தெய்வமே, சாவுன்னு ஒன்று இருக்கிறப்ப பாசம்னு உன்னை எதுக்குடா உண்டாக்குன அப்படின்னு கேட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் பார்த்தேன், சிட்டுக்குருவி மாதிரி சந்தோஷமாக கையில் ஐஸ்கிரீம் குச்சியை பிடிச்சிக்கிட்டு ஓடியாந்தான். நானும் தான் பாவி பார்த்துக்கிட்டு நிற்கிறனே, அது நடக்க போகுதுன்னு தெரியுது. விதிதான் என் கையை காலை வாயெல்லாம் கட்டி போட்டுச்சு, கண்ணை மட்டும் திறந்து வச்சு இவ்வளோ கோரமான விளையாட்டை நடத்தி காட்டிடுச்சு. விழுந்த உடனே பையன் கத்துனானா? அதுக்குள்ளே வந்துருச்சு சாவு. போன அந்த உசுறு
அந்த ஐஸ்கிரீம்காகல்ல தவியா தவிச்சிருக்கும். சாவு எப்பயுமே இப்படித்தான் திடீர்னு வந்து சாதாரண அல்ப ஆசையை கூட பெருசாக்கி ஏமாத்திருது. இன்னும் இவ்வளோ நேரம்தான் முன்னெச்சரிக்கை கொடுத்து வந்துச்சுன்னா கூட மனுஷன் சந்தோஷமா செத்துடுவானே. அந்த மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் ஸ்டேஷன்ல ஒரு சிட்டுக்குருவி கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு பொட்டையோட ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு திரியுது. அதை நானும் இன்ஸ்பெக்டர் ஐயாவும் கூட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த பெண் குருவி மேல ஆண் குருவி திடீர்னு எங்கிருந்தோ வேகமா பறந்து வந்து தாவுச்சு. அந்த பொன் குருவி காச்சு மூச்சுன்னு கத்திக்கிட்டு எதிர் சுவத்துல இருந்த ஒரு பொந்துல போய் உட்காந்துக்கிட்டு கிரீச்சு கிரீச்சுன்னு அதை பழிச்சு காட்டிக்கிட்டு இருந்தது. அந்த ஆண் குருவி ஏமாந்த கோபத்துல படப்படான்னு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு உடம்ப செலுப்பிக்கிட்டு ஒரு நிமிஷம் அந்த பெண் குருவிய முறைச்சு பார்த்துது. அந்த பார்வையிலே பெண் குருவிக்கு மனசு மாறிடுச்சு. மனசு மாறின அந்த பொன் குருவி தான் அந்த ஆண் குருவிக்கிட்ட போயிருக்க கூடாதா? பொல்லாத குருவி அந்த பொந்துலேயே வெக்கப்பட்டு திரும்பி உக்காந்துருச்சு. அது திரும்பின உடனே விருட்டுன்னு ஒரு பாய்ச்சலா பாஞ்சுது அந்த ஆண் குருவி. நானும் இன்ஸ்பெக்டர் ஐயாவும் நடக்கிறத பார்க்க தயாரா திரும்பிக்கிட்டு இருந்தோம். இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து கன்சிமிட்டினாரு. அதுக்கென்னங்க, எல்லா உசுருக்கும் இருக்கிறது தானேன்னு சொல்லிட்டு வாய மூடல கிரீச்சுன்னு ஒரு சத்தத்தோட ஆண் குருவி பொட்டுன்னு எங்க காலடியில வந்து விழுந்தது. தலை பூரா செவ செவன்னு ஒரே ரத்தம். ஐயோ கடவுளே அப்படின்னு அண்ணாந்தா கடகட கடகடன்னு சாவோட சிரிப்பு மாதிரி அந்த பழைய காலத்து ஃபேன் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு ஓடியாந்து அதை கையில எடுத்து, போயிடுச்சியா நீ சொன்னிய, இப்ப எல்லா உசுரங்களுக்கும் இருக்கிறது தான்னு சாவை பத்தியா சொன்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஜன்னல் வழியா அதை தூக்கி வீசிட்டார். அந்த ஆண் குருவி ஃபேன்ல அடிபட்டு செத்துது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த பெண் குருவி தவிச்ச தவிப்பு இருக்கே, ஐயோ ஐயோ. அப்பதான் தோணுச்சு, கடவுள் ரொம்ப கேவலமான கொலகாரன், குரூரம் மனசு படைச்சவன். இல்லைன்னா சாவுன்னு ஒன்று இருக்கும்போது பாசம்னு உன்னை உண்டாக்குவானா? வாங்கின அந்த ஐஸ்கிரீமை தின்னு முடிக்கிறதுக்குள்ள ஒரு குழந்தைக்கு சாவு வருமா? அட இரக்கமில்லாத தெய்வமே, அவ்வளவு அவசரமா குழந்தை கையிலேருந்து விழுந்த ஐஸ்கிரீம் கரையறதுக்குள்ளே உசுறு கரைஞ்சி போச்சே. மனசு என்னென்னவோ நினச்சி தவிச்சு திண்ணையிலேயே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தான் அந்த போலீஸ்காரன். அவன் ஒரு பெருமூச்சு விட்டு எழுந்தான். கலட்டி வச்ச தொப்பியை தலையில் வச்சுக்கிட்டு நிமிரும்போது ஒரு வீட்டு பக்கம் திரும்பினான். அப்போ ஒரு பொண்ணு சின்ன பெண் குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு உட்காந்துருந்தா. அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி தரியான்னு கேட்டுக்கிட்டே திண்ணையில் திரும்ப உட்காந்தான் போலீஸ்காரன். குழந்தைய அவன் மார்போடு அணைச்சபடியே எழுந்து உள்ளே போய் ஒரு சொம்பளை தண்ணி கொண்டு வந்தான். அதை கொடுத்துட்டு தாய்மை உணர்வோட கையில் இருந்த அந்த குழந்தையோட தலைமுடியை மெல்லமாக கோதி விட்டான். திடீர்னு போலீஸ்காரன் யோசித்தான், ஒருவேளை இவன் அந்த அம்மாவாக இருப்பாளோ? சீ, இருக்காது, சின்ன வயசாக இருக்கிறாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டே கேட்டான், ஏம்மா ஏம்மா இதுதான் உன் தலைச்ச குழந்தையா? இல்லை, பெரிய பையன் இருக்கிறான், அவனுக்கு அப்புறம் ரெண்டு பிறந்து செத்து போச்சு, இது நாலாவது குழந்தைங்க அப்படின்னு அவன் சொன்னான். இப்போ பெரிய பையன் எங்கம்மா? பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. பள்ளிக்கூடம்மா? என்ன சட்டை போட்டிருந்தான் அப்படின்னு போலீஸ்காரர் கேட்டார். பள்ளிக்கூடத்தில் காக்கி நிசாரும் வெள்ளை சட்டையும் போடணும்னு சொல்லியிருக்காங்கன்னு உசுரை வாங்கி நேத்திக்கு தான் தச்சு கொடுத்தோம். அப்புறம் தான் ரெண்டு நாளாக பள்ளிக்கூடத்துக்கே போகிறான். எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? போலீஸ்காரன் ஒரு நிமிஷம் அமைதியாக நின்றுட்டு, பையனுக்கு பள்ளிக்கூடம் ஓவர் பிரிட்ஜ் பக்கமாக இருக்குதா அப்படின்னு சாதாரணமான குரலில் கேட்டான். இல்லை இல்லை, இந்த பக்கம் இருக்குது, ஆனால் ஊரெல்லாம் சுத்தும், வாலுத்தனை அதிகமாக போச்சு, சொன்ன பேச்சே கேட்கறதில்ல, காத்தால ஐஸ்கிரீம் வாங்க அரையனா குடுன்னு உசுரை வாங்கினான், நான் தரமாட்டேன்னுட்டேன். அப்புறம் எனக்கே தெரியாமல் பெட்டியை திறந்து அரையனா எடுத்துக்கிட்டு போகிறப்ப நான் பார்த்துட்டு ஒடியாந்தேன். அவன் ஓட்டத்தை நான் பிடிக்க முடியாதா? விரட்டிக்கிட்டே வந்தேன், ஓடினான், அவனை சமாளிக்க முடியலை, வந்த ஆத்திரத்தில் அப்படியே ஒழிஞ்சு போ, திரும்பி வராதன்னு திட்டினேன் அப்படின்னு சொன்னான் அந்த பெத்த தாய். போலீஸ்காரனுக்கு புரிஞ்சு, ஐயோ நீ அப்படி சொல்லியிருக்க கூடாதுமா அப்படின்னு கண்ணில் வந்த தண்ணியை மறைச்சிக்கிட்டு தன்னோட கடமையை செய்யணுங்கிற தீர்மானத்தோட கண்ணு ஓரத்தில் தண்ணி கசிய நிமிந்து அவளை பார்த்தான். அந்த ஓவர் பிரிட்ஜிக்கிட்ட லாரியில் அடிபட்டு ஒரு பையன் செத்து கிடக்கான். போ ஓ தாயி, ஓம் பிள்ளையான்னு, ஐயோ ராசா அப்படின்னு அந்த காலனியை அதிர்ற அளவுக்கு அலறிக்கிட்டே பால் குடிக்கிற அந்த குழந்தைய மார்போடு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு வெறி கொண்டவ மாதிரி வீதியில் ஓடினான். அதை பார்த்த போலீஸ்காரன் அதிர்ச்சியில் திண்ணையில் சோர்ந்து விழுந்தான். இன்னும் ஒரு தெருவு தாண்டி போகணுமேங்கிற பதப்பதப்போட வேகமாக ஓடுறா. விபத்து நடந்த இடத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த கூட்டம் திரும்ப போய்கிட்டு இருக்கிறப்போ இவ ஓடி வந்தா எதிரில். அதை பார்த்துட்டு இவ பின்னாடி அந்த கூட்டம் பின்தொடர்ந்துக்கிட்டே வந்தது. கும்பலுக்கு எல்லாமே ஒரு வேடிக்கை தானுங்களே. அந்த சுற்றி நின்ன கூட்டத்தில் ஒருத்தன் கேட்டான், என்னப்பா ஆச்சு அப்படின்னு ஏதோ நியூஸ் பேப்பர் விவகாரம் மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு.
அவர் கேட்ட கேள்விக்கு மேம்போக்கா ஒருத்தர் பதில் சொல்றாரு. ஒரு பையன் லாரியில மாட்டிக்கிட்டான். அப்புறம் அப்புறம் என்ன க்ளோஸ் அப்படின்னு ஒரு ஹிஸ்டீரியா சிரிப்போட கையை விரிச்சு காட்டுறான். லாரிக்காரனுங்களுக்கு கண்ணொன்னும் தெரியாதா என்ன, அவனுங்களை வச்சு மேலே ஏத்தணும் லாரியன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவங்களுக்கெல்லாம் ஆத்திரப்படுறதே ஒரு சுவாரஸ்யம்தான். வீதியோட மறுபக்கம் அந்த போலீஸ்காரன் ஓடி வந்துகிட்டு இருக்கான். திருடனை துரத்தி பிடிக்கிற அளவுக்கு வலிமை உள்ளவன் தான். ஆனா பாசத்தோட வேகத்தை தொடர முடியாம பின்தங்கியே நின்னுட்டான். இடுப்புல பிள்ளையோட ஓடி வந்து கடைசி தெருவையும் தாண்டி விபத்து நடந்த தெருவுக்குள்ள நுழையிறா. நுழையும் போதே கூட்டத்துக்கு நடுவுல இருந்த ஒருத்தி தரையில விழுந்து புரண்ட கோலத்தோட அட கடவுளே உனக்கு கண் இல்லையான்னு கதறி அழுறத பார்த்ததும் இந்த அம்மா நின்ன கண்ணில் தார தாரையா தண்ணி வழிய இவன் இந்த இடத்துல நின்று சிரிக்கிறா. அது நம்ம ராசா இல்லடி, நம்ம ராசா இல்லை அப்படின்னு கை குழந்தைய முகத்தோடு அணைச்சிக்கிட்டு சிரிக்கிறா. இதையை மட்டும் இன்னும் தேம்பி விம்மிக்கிட்டே இருந்தது. இப்போதான் தாய்மையோட உணர்வு அடங்கி நின்று களைஞ்ச புடவையை சரி செஞ்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து நின்ன போலீஸ்காரங்கிட்ட, ஐயா அது என் புள்ள இல்லையா வேற யாரோ அப்படின்னு கண்ணை மூடி தெய்வத்தை நினச்சிக்கிட்டான். போலீஸ்காரன் அதை பார்த்து நினச்சான், சீ இவ்வளோதானா, தாய்ப்பாசங்கிறது இவ்வளோ அல்பமானதா, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே முடங்கி போகிறது தானா அப்படின்னு முகம் சுழித்த போலீஸ்காரன் விபத்து நடந்த இடத்த நோக்கி நடந்தான். கும்பலுக்கு நடுவில் விழுந்து கதறிக்கிட்டு இருந்தவளை பார்த்ததும் போலீஸ்காரனுக்கு ஒரே அதிர்ச்சியாக போச்சு. அந்த கும்பலுக்கு நடுவில் அழுதுகிட்டு இருந்தது அந்த போலீஸ்காரனோட மனைவி. மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்ற வழியில் இந்த குரத்தை பார்த்துட்டாலோ, காய்கறி கீழே விழுந்து சிதறி கிடக்குதே, அடி பாவி உனக்கேண்டி இந்த தலையெழுத்துன்னு முணங்கிக்கிட்டே பொங்கி வர அழுகை அடக்க முடியாமல் குழந்தை மாதிரி விம்மி விம்மி அழுதான். அழுதபடியே அவள் பக்கத்தில் போய், தங்கம் இதெல்லாம் என்ன அடின்னு அவளை தூக்க போகிறான். புருஷனை பார்த்ததும் அவள் குமரி குமரி அழுக ஆரம்பிச்சிட்டா. ஐயோ பார்த்தீங்களா இந்த அநியாயத்தை, 20 வருஷமாக நாம் எவ்வளோ தவமாக தவம் இருந்தோம், வரமாக வரங்கேட்டும் கொடுக்காத அந்த கண்ணவிஞ்ச தெய்வம் இப்படி அநியாயமாக ஒரு வைர புதையில வாரி இறைச்சிருக்கே அப்படின்னு கதறி அழறா. தங்கம் அவங்க விதிக்கு நாம் அழுதா போதுமா, எந்திரிமா வீட்டுக்கு போகலாம் வான்னு மனைவியோட கையை பிடிச்சி தூக்குறான். அவள் திமிரிக்கிட்டு அவளை விட்டு விலகி நிற்கிறா. அழுத கண்ணு அவன் முகத்தை முறைச்சு, இது ஏன் குழந்தை, ஆமாம் இது ஏன் குழந்தைதான்னு பதறினான். போலீஸ்காரன் நினச்சான், இறந்தது தன்னோட குழந்தை தானே தெரியாமல் தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு அங்கே வேடிக்கை பார்க்குற உணர்ச்சியோட வர்றாளே அந்த பரிதாபகரமான தாய். அவளை உத்து பார்த்தான். ஐயோ பாவம் அவ, அடுத்து அங்கே நடக்க போகிற சோகத்தை பார்க்க விரும்பாமல் தன்னோட மனைவிக்கும் அதை காட்ட விரும்பாமல் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக அவளை தூக்குறான். அவளும் புலம்பி புலம்பி அழுதுகிட்டே மெல்ல எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். அங்கே கூடியிருந்த கும்பல் ரெண்டாக பிரிஞ்சுது. இந்த போலீஸ்கார தம்பதிகளோட சோக நாடகத்தை வேடிக்கை பார்த்தபடியே அவங்க பின்தொடர்ந்து வந்தாங்க. பாவி ஒரு குழந்தைய பெற்றுத்தான் கொஞ்சத்துக்கு பாக்கியம் இல்லாத மலடி ஆயிட்டனே, செத்த ஒரு குழந்தைக்கு அழக்கூடவா எனக்கு உரிமை இல்லை அப்படின்னு தேம்பி தேம்பி அழுது அவளை வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு போனான் அந்த போலீஸ்காரன். அந்த தெருக்கோடியில் இருந்து அவன் வீட்டுக்கு மனைவி அழைச்சிக்கிட்டு வரும்போது, ஐயோ என் ராசா அப்படின்னு காலனியில் கேட்ட அதே குரல் அதே பொண்ணோடது. போலீஸ்காரன் தன்னோட கையில் ஏந்திருந்த அந்த மனைவியோட உடல் பாரம் மட்டுமா அவனுக்கு கனமாக இருந்தது, அவளோட இதயத்தில் இருந்த உலகத்தோட சுமை, தாயோட சுமை, அதை அவனால் தாங்கவே முடியலை. உள்ளே போனதும் ரெண்டு பேருமே கட்டுப்பிடிச்சு ஒன்றுக்கு ஒன்று கதறி அழுதாங்க. திடீர்னு திரும்பி பார்த்தான் போலீஸ்காரன். வாசலில் கும்பலாக கூடி நிற்கிறத பார்த்து எழுந்து போய் கதவை படீர் படீர்னு சாத்தினான். அவன் சாத்தின உடனே அவன் வீட்டுக்கு முன்னாடி இருந்த கும்பல் திரும்ப விபத்து நடந்த இடத்துக்கே ஓடிச்சு. ஆமாங்க, கும்பலுக்கு எல்லாமே ஒரு வேடிக்கை மட்டும்தான். நன்றி. மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கப் போவது உங்கள் கண்ணம்மா.